நான்காம் பாவம் ஒருத்தருக்கு சிறப்பாக வலுவாக இருந்தால் தான் உயர் ரக வாகனங்கள் வாங்க முடியும். பிஎம்டபிள்யூ காரு, பென்ஸ் காரு, இல்லை பிஎம்டபிள்யூ பைக்கு, ராயல் என்ஃபீல்டு பைக், இப்படிப்பட்ட பைக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நான்காம் பாவம் ரொம்ப வலுவாக இருக்கணும். ஏழாம் பாவங்கிறது கலத்தரஸ்தானம். கலத்தரஸ்தானம் அதாவது லக்னத்துக்கு நேர் எதிர்த்தன்மையில் இருக்கக்கூடிய பாவம் ஏழாம் பாவம். களம் அப்படின்னா எதிர்த்தரப்புன்னு பேர். அப்போ கலத்தரஸ்தானங்கிறது மனைவி எதிர்த்தரப்பு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த காலத்திலையுமே புரிதல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. வணக்கம், நான் உங்களுடைய ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் ராசி, காரகம், ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ராசினா என்ன அப்படின்னா, வானமண்டலத்தை சரிசமமான கற்பனை கோடுகளால் 12 சரிசமமான பாகங்களால் பிரிச்சுருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம ராசி கட்டம்னு சொல்கிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 12 கட்டமும் கற்பனையான ஒரு கோடுகள் தான். பாவம் அப்படின்னா, நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுடைய லக்கண புள்ளி எத்தனை டிகிரியில் விழுந்திருக்குதோ அந்த டிகிரியிலிருந்து 30-30 டிகிரி தள்ளி போகும். இதை நம்ம பாவம் அப்படின்னு சொல்கிறோம். ஆதிபத்தியம்னா அந்த பாவம் நம்மளுக்கு என்ன தரும் அப்படின்னு பார்க்குறது தான் ஆதிபத்தியம்னு பேருங்க. ஆதிபத்தியம்னு என்னன்னு தெரிஞ்சிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் இந்த விஷயந்தான் நடக்குதுன்னு சொல்லி பலன்களை எடுக்க முடியாது. துல்லியமான பலன் எடுக்கிறதுக்கு ராசினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். காரகம் இதனுள் இது இருந்து செயல்படுகிறது அப்படிங்கிறது காரகம். சுக்கரன் அப்படின்னா கலத்திர காரகன், சூரியன்னா ஆத்ம காரகன், சந்திரன்னா மாத காரகன். அப்படி உங்களுக்கு அந்த காரகத்துவம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதனுள் இது இருந்து செயல்படுகிறது அப்படிங்கிறது காரகத்துவம். ஆனால் அந்த பாவத்துக்குடர்ந்து ஒரு செயல் செய்யுது அப்படின்னா அது ஆதிபத்தியம்னு சொல்லுவோம். அப்போ ராசினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பாவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஆதிபத்தியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், காரகத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த நாலு விஷயத்தையும் முழுமையாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் பலன்களை துல்லியமாக எடுக்க முடியும் ஜோதிட சாஸ்திரத்தில். அப்போது இந்த மேசம் முதல் இருக்கக்கூடிய மீனம் வரை இருக்கக்கூடிய 12 கட்டத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் வேணால் பிறந்திருக்கலாம். அந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த லக்னத்தை தொட்டு 12 பாவத்துக்கும் 12 ஆதிபத்தியம் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆதிபத்தியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டா மட்டும்தான் பலன்களை துல்லியமாக எடுக்க முடியுங்க. அந்த ஆதிபத்தியத்தை இப்போ முழுமையாக பார்த்துடலாங்க. லக்னம் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய எண்ணம், குணம், சிந்தனை, செயல், அறிவு, அந்த மனிதனுடைய தோற்றம், அந்த மனிதனுடைய ஆசை, விருப்பம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பாவமே இந்த 1 பாவம் தான். லக்னம் உதாரணத்துக்கு மிதுன லக்னம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மிதுன லக்னத்தில் லக்னம் எங்கே போட்டிருக்கு, லக்னம்னு எங்கே போட்டிருக்குன்னு பாருங்கள். அந்த லக்னம் எங்கே போட்டிருக்கோ அந்த லக்னம் உங்களுக்கு என்ன கொடுக்கும், அந்த லக்னத்தை அதிபதி உங்களுக்கு என்ன தருவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முகப்பிரகாசம், ஆரோக்கியம், குணம், தோற்றம், எண்ணம், சிந்தனை, செயல், ஆசை, விருப்பம், நீங்கள் இந்த பூமியில் என்ன காரணத்துக்காக, என்ன நோக்கத்துக்காக பிறந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த பாவம் லக்ன பாவம் தான். அப்போ லக்னாதிபதி, லக்ன பாவம் இது ரெண்டும் தான் ஒரு மனிதனுடைய ஆசைகளையும் எண்ணத்தையும் விருப்பத்தையும் அறுதியிட்டு காட்டக்கூடிய பாவம் 1 பாவங்கிற லக்னம் தான். 2 வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பாவம் என்ன தரும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய குடும்பம், அந்த மனிதனுடைய கண், பல், பேச்சு, வாக்கு, தனம், அவன் எவ்வளோ சம்பாதிக்க போகிறான், 1000 சம்பாதிக்க போகிறானா, 100000 சம்பாதிக்க போகிறானா, 2 crore சம்பாதிக்க போகிறானா, எந்த வழியில் தனத்தை சம்பாதிக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சக்கூடிய பாவம் 2 பாவம். 3 பாவம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, இளைய சகோதரஸ்தானம், தைரியம், புகழ், கீர்த்தி, பராக்கிரமம். அந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தைரியசாலி, கூட பிறந்த சகோதரன் அவனுக்கு எப்படிப்பட்ட நட்பா இல்லை பகையா, அவனுடைய உறவு முறைகள் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. ஒரு புகழ், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீடித்த நட்புகள் அவனுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்குறதுக்கு அந்த 3 பாவத்தை பார்ப்போம். ஒரு மனிதனுடைய வீரியம்னு சொல்லுவோம், தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ வீரியம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 பாவத்தை பார்க்கணும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் அந்த 3 பாவம், 3 பாவ அதிபதி வச்சு தான் தைரியசாலியாக இல்லையா, வீரம் இருக்குதா இல்லையா, இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை தொட்டோன்னு ஈஸியாக லகுவாக ஜெயிச்சிருவாரா இல்லை கடினமாக முயற்சி எடுத்து ஜெயிப்பாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 3 பாவத்தை பார்க்கணும். உடம்பு உறுப்புகளில் காது சம்மந்தப்பட்ட பகுதியை குறிக்கக்கூடிய பாவம் 3 பாவம். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையில்
ஒரு வீரர்களை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மூன்றாம் பாவத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். மூன்றாம் பாவம் தான் கை கால் அசைவுகளை குறிக்கக்கூடிய பாவம். மூன்றாம் பாவம் தான் தொலை தொடர்பு கொடுக்கக்கூடிய பாவம். இந்த கூரியர் சர்வீஸ் பண்ணுறவங்க, குறுகிய தூரம் பயணம் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூன்றாம் பாவத்தை பார்க்கணும். நான்காவது பாவம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாய், ஒரு மனிதனோட தாய் எப்படிப்பட்டவளாக இருப்பாள், ஒரு மனிதனுக்கு கல்வி படிப்பு எப்படிப்பட்ட படிப்பு அவன் படிக்க போகிறான், அந்த படிப்புனால அந்த வாழ்க்கையில் அவனுக்கு தொழில் அமையுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய பாவம். வீடு, வாகனம், சொத்து, செல்வாக்கு, பெயர், புகழ் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பாவம் நான்காம் பாவம். நான்காம் பாவம் ஒருத்தருக்கு ரொம்ப வலுவாக இருந்தால் தான் வசதியான வீடு கட்ட முடியும். நான்காம் பாவம் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் தான் நல்ல தாய் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நான்காம் பாவம் ஒருத்தருக்கு சிறப்பாக இருந்தால் கல்வியில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டே தீர்வாங்க. நான்காம் பாவம் ஒருத்தருக்கு சிறப்பாக வலுவாக இருந்தால் தான் உயர் ரக வாகனங்கள் வாங்க முடியும். பிஎம்டபிள்யூ காரு, பென்ஸ் காரு, இல்லை பிஎம்டபிள்யூ பைக்கு, ராயல் என்ஃபீல்டு பைக், இப்படிப்பட்ட பைக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நான்காம் பாவம் ரொம்ப வலுவாக இருக்கணும். ஆண்களுக்கு நான்காம் இடத்தை மார்பு சார்ந்த பகுதியாகவும், பெண்களுக்கு நான்காம் இடத்தை மார்பு மற்றும் கற்பு சார்ந்த பகுதியாகவும் பார்க்குறதுனால நான்காம் இடத்தை வச்சு தான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் கற்பு, ஒழுக்கம் இது மாதிரி விஷயத்தை பார்க்க முடியும். ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஒரு குழந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும், பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், தாய் மாமா வகையறாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவருடைய வயிற்று பகுதியை பற்றி தெஞ்சுக்கணும் அப்படின்னா ஐந்தாம் பாவத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு எப்படி இருக்குது, குலதெய்வ அருள் இருக்கா இல்லையா, எந்த குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த ஐந்தாம் பாவம் தான். ஐந்தாம் பாவம் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் மட்டும்தான் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் வாழ்க்கையில் முழுமையாக அனுபவிக்க முடியும். ஐந்தாம் பாவம் தான் தன்னுடைய சந்ததிகளை குறிக்கக்கூடிய பாவம். உங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையினால் உங்களுக்கு நீடித்த நற்புகள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கக்கூடிய பாவம் ஐந்தாவது பாவம். ஆறாவது பாவம் தான் மனிதனுக்கு ஆகாத பாவம்னு சொல்லுவாங்க. எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு, கேஸு, ஜெயில், சிறை தண்டனை இப்படிப்பட்ட குறிக்கக்கூடிய பாவம் ஆறாவது பாவம். ஆறாம் பாவம் தான் தற்காலிக கடனை குறிக்கக்கூடிய பாவம். ஆறாம் பாவம் ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கெடுபலம் நடக்காது. ஆறாம் பாவம் ஒருத்தருக்கு வளர்த்துருந்துச்சுன்னா கெடுபலம் ஜாஸ்தியாக நடக்கும். ஆறாம் பாவத்தை சுபகிரங்கள் பார்ப்பது நல்லதல்ல. அப்போ ஆறாம் பாவத்தை வச்சு எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, வியாதி, ஜெயில், சிறை தண்டனை, அது மட்டும் இல்லாமல் தீரா கடனாக தீரக்கூடிய கடனாக இப்படிப்பட்ட பலதரப்பட்ட விஷயத்தையும் ஆறாம் பாவத்தை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏழாம் பாவங்கிறது கலத்தரஸ்தானம். கலத்தரஸ்தானம் அதாவது லக்னத்துக்கு நேர் எதிர்த்தன்மையில் இருக்கக்கூடிய பாவம் ஏழாம் பாவம். களம் அப்படின்னா எதிர்த்தரப்புன்னு பேர். அப்போ கலத்தரஸ்தானங்கிறது மனைவி எதிர்த்தரப்பு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த காலத்துலேயுமே புரிதல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. லக்னம் எங்கே இருக்கோ அதுக்கு நேர் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பாவம் தான் ஏழாவது பாவம். எல்லா ராசிக்கும் ஏழாம் இடத்து அதிபதியை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக தான் வரும். உதாரணமாக மேச லக்னத்தோட அதிபதி செவ்வாய்னா அவருக்கு எதிர்த்தன்மையாக இருக்கக்கூடிய சுக்கரன்னா ஏழாம் வீட்டு அதிபதியாக வருவார். அதேமாதிரி மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி புதன்னா எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய அந்த லக்னத்துக்கு எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய கிரகம் குரு, ஏழாம் வீட்டு அதிபதியாக வருவார். கடக வீட்டில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனுக்கு எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி. அப்போ ஏழாம் வீட்டு அதிபதி சனியாக வருவார். சிம்மம் உங்கள் லக்னாதிபதி சூரியன், தன்னம்பிக்கை நாயகன், தைரியத்தோட நாயகன், வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நாயகன், அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஆளக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இங்கே இருக்கிறாருனா அதுக்கு நேர் ஏழாம் இடத்து போய் பார்த்தீங்கன்னா அடிமையாக இருக்கக்கூடிய சனி தான் வருவார். அப்போ அந்த ஏழாம் இடங்கிறது இருள் தன்மை இருக்கக்கூடிய, அடிமையாக இருக்கக்கூடிய, கோழையாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சனி வர்றதுனால 12 லக்னகாரங்களுக்கும் ஏழாம் இடங்கிற கலத்திரஸ்தானம் எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக தான் வரும். என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆணை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தன்னுடைய அறிவால் புத்தியால் எண்ணத்தை கொண்டு சிந்திப்பான். பெண்ணை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மனம், எண்ணம், உணர்வு இது மாதிரி விஷயத்தை கொண்டு சிந்திப்பான். ஆணை பொறுத்த வரைக்கும் புத்தியினால், எண்ணத்தினால, சிந்தனையினால் ஒரு காரியத்தை எப்பயுமே செயல்படுத்துவான். பெண்ணை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சியினால், உணர்வுகளுக்கு உட்பட்டு ஒரு காரியத்தை செயல்படுத்துவான். அப்போ ஆண் அறிவால் சிந்திக்கிறதுனாலையும் பெண் உணர்வுனால சிந்திக்கிறதுனாலையும் இந்த இரண்டு பேர்த்துக்குமே புரிதல் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அரிது. அதனால தான் 12 லக்னத்துக்கும் ஏழாம் இடத்ததிபதி எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக தான் வரும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜோதிட சாஸ்திரம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ ஏழாம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு மனைவி ஸ்தானம், கலத்திரஸ்தானம்னாலும் மனைவி ஸ்தானம்னாலும் ரெண்டும் ஒன்று தாங்க. அப்போ ஏழாம் பாவத்தை வச்சு தான் மனைவியுடைய நிறம், குணம், எண்ணம், சிந்தனை, செயல்பாடு,
அந்த பெண்ணுடைய குணாதிசயத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஏழாம் இடம் தான் வாடிக்கையாளரோட ஸ்தானம், ஏழாம் இடம் தான் நண்பர்களுடைய ஸ்தானம், ஏழாம் இடம் தான் பார்ட்னர் ஸ்தானம். அப்போ ஏழாம் இடத்தை வச்சு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட கூட்டு சார்ந்த தொழில் செய்ய போகிறீங்க, அது உள்ளூரில் செய்ய போகிறீங்களா, வெளியூரில் செய்ய போகிறீங்களா, வெளிநாட்டில் செய்ய போகிறீங்களா அப்படிங்கிற விஷயத்த, உங்கள் கூட்டாளி எப்படிப்பட்ட நபருங்கிற விஷயத்த இந்த ஏழாம் பாவத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏழாம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு அடிவயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய தொப்புளுக்கும் மர்ம உறுப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதியை குறிக்கக்கூடிய பாவம். உங்களுக்கு ஏழாம் பாவம் ரொம்ப வளர்த்துருக்கு அப்படின்னா நல்ல மனைவி அமைவாங்க, நல்ல பார்ட்னர் அமைவாங்க, நல்ல கூட்டாளி அமைவாங்க, நல்ல நண்பர்கள், நல்ல வாடிக்கையாளர் அமைவாங்க. ஏழாம் பாவம் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் மட்டும்தான் வாடிக்கையாளர்னால வாழ்க்கையில் உயர்ந்தபட்ச தொழிலெலாம் செய்ய முடியும். மனிதனுக்காகாத இன்னொரு பாவம் தான் எட்டாவது பாவம். எட்டாம் பாவத்தை வச்சு தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அசிங்கம், கேவலம், தீரா கடன், தீரா வியாதி, ஒரு மனிதனோட ஆயுள், விபத்து, கண்டம், விபரீத மரணம், மேலே இருந்து கீழே விழுகிறது, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை, இப்படிப்பட்ட எல்லா பாவத்தையும் கொடுக்கக்கூடிய வீண் பழி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பாவம் எட்டாவது பாவம். எட்டாம் பாவம் தான் ஆண் உறுப்பு பெண் உறுப்பை உடல் சார்ந்த பகுதிகளில் குறிக்கக்கூடிய பாவம். எட்டாம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட ஜாதகம் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடாது. எட்டாம் பாவம் ஒருத்தருக்கு வளர்த்துருந்தால் விபத்துக்கள் அடிக்கடி ஏற்படும், கண்டங்கள் ஏற்படும், சில காயங்கள் ஏற்படும், மேலேருந்து கீழே விழுவாங்க. எட்டாம் பாவம் ஒருத்தருக்கு சுபகிரங்களுடைய சேர்க்கை அல்லது பார்வையில் அளவுக்கு அதிகமாக சுபத்தன்மையில் இருக்கவே கூடாது. எட்டாம் பாவ அதிபதி பொறுத்த வரைக்கும் பாவகிரங்களோட சம்பந்தம் ஏற்பட்டிருந்தால் உங்களுக்கு கெடுபலன் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு எந்த காலத்துலேயுமே கிடையாது. ஒன்பதாம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, யோகத்தை கொடுக்கக்கூடிய, தகப்பன் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ ஒன்பதாம் பாவத்தை வச்சு தான் அதிர்ஷ்டம், பாக்கியம், தந்தை, யோகம், தொடை சார்ந்த பகுதி, உடல் உறுப்புகளில் தொடை பகுதியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்பதாம் பாவத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒன்றாம் பாவங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மூளை, எண்ணம், ஆன்மா, சிந்தனை, உயிர் இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம். இரண்டாம் பாவங்கிறது கண் சார்ந்த பகுதி, பிருவம், இது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய பாவம். பல் சார்ந்த பகுதியை குறிக்கக்கூடிய பாவம். மூன்றாம் பாவம் தான் மூக்கு, கழுத்து, இது மாதிரி விஷயத்தை குறிக்கக்கூடிய பாவம், காதை குறிக்கக்கூடிய பாவம். நான்காம் பாவம் தான் தோள்பட்ட, ஒரு மார்பு பகுதி, இருதயம், இது மாதிரி விஷயத்தை குறிக்கக்கூடிய பாவம், பெண்களுக்கு கற்பை குறிக்கக்கூடிய பாவம். ஐந்தாம் பாவம் தான் ஒருத்தருக்கு வயிறு சார்ந்த பகுதி, ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி. ஆறாம் பாவம் தான் தொப்புள் சார்ந்த பகுதி. ஏழாம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு அந்த தொப்புளுக்கும் மர்ம உறுப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய அடிவயிறுன்னு சொல்லக்கூடிய பகுதி. ஏழாம் பாவத்துக்கு அடுத்து எட்டாம் பாவம் தான் மர்ம உறுப்பை குறிக்கக்கூடிய இடம். ஒன்பதாவது பாவம் தான் ஒரு மனிதனுக்கு தொடை சார்ந்த பகுதி. பத்தாவது பாவம் தான் முட்டு, முழங்கால், இது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய பாவம். பதினொன்றாவது பாவம் தான் பின்னங்கால், கணுக்கால், இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம். பன்னெண்டாவது பாவங்கிறது கணுக்காலுக்கு கீழே பாதை வரைக்கும் இருக்கக்கூடிய பாவம். அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பன்னெண்டு பாவத்தை வச்சு உடல் சார்ந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட முடியும். ஒன்பதாம் இடம் தான் தர்மஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட தர்மவான், நீங்கள் தான தர்மம் பண்ணுறீங்களா, உங்களுடைய குணாதிசயம் என்ன, உங்களுடைய ஆள் மனம் என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்பதாம் பாவத்தை வச்சு தான் பார்க்கணும். ஒன்பதாம் பாவங்கிறது தான தர்மம் மட்டுமல்ல, நேர்மையான அறத்தின் வழியில் செல்லக்கூடிய பாவமாக இருக்கிறதுனால ஒன்பதாம் பாவம் ஒருத்தருக்கு வளர்த்துருந்தால் மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாக ஆன்மீகத்துக்குள்ளே போய் பயணம் பண்ணுவாங்க. ஒன்பதாம் பாவ அதிபதி கெட்டு போயிருந்தால் நாத்திகவாதியாக மாறிடுவாங்க. ஒன்பதாம் பாவத்தை வச்சு தான் ஒரு மனிதனுக்கு தொடை சார்ந்த பகுதியை பார்க்க முடியும். பத்தாம் பாவம் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழிலாக, வியாபாரமாக, எது சார்ந்த தொழில் செய்ய போகிறாங்க, எது சார்ந்த வியாபாரம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஆறாம் பாவத்தை வச்சு ஒரு மனிதனுக்கு அடிமையான வேலையாக, அரசாங்க வேலையான்னு கண்டுபிடிக்க முடியும். பத்தாம் பாவத்தை வச்சு தான் அந்த மனிதனோட வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில், உள்ளூரா, வெளியூரா, வெளிநாடா, அலையக்கூடிய தொழிலா, இல்லை ஒரே இடத்துல இருந்து செய்யக்கூடிய தொழிலா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். பத்தாம் பாவம் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் கர்மஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க. தீர்த்த யாத்திரை, ஆன்மீக பயணம், சுற்றுலா அப்படிலாம் போகிறதுக்கு ஒன்பதாம் பாவத்தையும் பத்தாம் பாவத்தையும் ரெண்டும் இணைச்சி பார்க்கணும். இந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கு அப்படின்னா அது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. ஒன்பதாம் இடத்ததிபதியும் பத்தாம் இடத்ததிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலோ, அல்லது ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கிரகத்தோட நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கிரகத்தோட நட்சத்திரத்தில் மாறி இருந்தால் கூட சார பரிவர்த்தனைன்னு சொல்லி இது தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்படும். அது பத்தாம் பாவம் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஆன்மீக தீர்த்த யாத்திரைக்கு போகக்கூடிய பாவம். பத்தாம் பாவத்தை வச்சு தான் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானம் சொல்லுவோம். தாய்க்கு கொல்லி வைப்பானா, தகப்பனை கொல்லி வைப்பானா, சகோதரனை கொல்லி வைப்பானா, தன்னுடைய குழந்தை தனக்கு கொல்லி வைப்பானா அப்படின்னு பார்க்கக்கூடிய பாவம் பத்தாவது பாவம்.
பதினொன்றாவது பாவம்னா ஒரு மனிதனுக்கு லாபஸ்தானம். லாபம் உங்களுக்கு எப்படி கிடைக்க போகுது, எந்தெந்த விஷயத்தினால எந்தெந்த பாவத்தினால உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதினொன்றாம் பாவத்தை பார்க்கணும். இரண்டாவது திருமணம், இளைய மனைவி, மூத்த சகோதரர், மூத்த சகோதரி, இப்படிப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடிய பாவம் பதினொன்றாம் பாவம். பதினொன்றாவது பாவம்னா அந்நிய மனிதர்களை குறிக்கக்கூடிய பாவம். வெளி மாநில இளைஞர்களை வச்சு ஒருத்தவங்க தொழில் செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பதினொன்றாம் பாவம் உங்களுக்கு வளர்த்துருக்குன்னு அர்த்தம். ஏழாம் இடம் ஒருத்தருக்கு பலகீனமாக இருந்து பதினொன்றாம் இடம் ஒருத்தருக்கு வலுவாக இருந்துச்சு அப்படின்னா முதல் திருமணம் பண்ணால் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிடுவாங்க. பதினொன்றாம் பாவம் ஒருத்தருக்கு வலுவாக இருந்துச்சுன்னா இரண்டாவது மனைவி, இளைய மனைவி கண்டிப்பாக திருமணம் பண்ணி வாழ்க்கை வாழ்ந்தே தருவீங்க. பதினொன்றாம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட வருமானம் வரப்போகுது, எவ்வளோ லாபத்தை சம்பாதிக்க போகிறாங்க, லட்சம் ரூபா சம்பாதிக்க போகிறீங்களா, கோடி ரூபா சம்பாதிக்க போகிறீங்களா, எது சார்ந்த விஷயத்தினால உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கக்கூடிய பாவம். பன்னெண்டாம் பாவத்தை மறைவுஸ்தானம்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் பன்னெண்டாம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் யாருக்கு கெடுதல் பண்ணுறதில்ல. பன்னெண்டாம் பாவத்தை வச்சு தான் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அயன சயன சுகஸ்தானம், அதாவது காம சுகத்தை, தாம்பத்திய சுகத்தை, எப்படிப்பட்ட சுகத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்லக்கூடிய பாவம் பன்னெண்டாவது பாவம். பன்னெண்டாம் பாவம் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு நாளில் இறுதியாக தூங்கக்கூடிய பாவம். பன்னெண்டாம் பாவம் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இறுதி காலம்னு சொல்லக்கூடிய மரணத்துக்கு முற்பகுதியில் சில காலம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போறார் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம். பன்னெண்டாம் பாவம் தான் விரயஸ்தானம். பன்னெண்டாம் பாவத்தை சுபகிரகங்கள் பார்த்துருக்கு அப்படின்னா தான தர்மம் நிறையா பண்ணுறதுக்கு யோசிக்காமல் தான தர்மம் பண்ணுவாங்க. பன்னெண்டாம் இடத்த பாவகிரகங்கள் பார்த்துருக்கு அப்படின்னா செலவு பண்ணுறதுக்கு பெரிய அளவில் யோசிப்பாங்க, தனக்கு தேவையான சுயநலமான செலவுகள் மட்டுமே பண்ணுவாங்க, எக்காரணத்தை கொண்டு அடுத்தவங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. கஞ்சத்தனமாக இருக்கக்கூடிய பல பேருக்கு பன்னெண்டாம் இடத்துல பாவகிரகத்தோட தொடர்பு இருக்கும். பன்னெண்டாம் பாவம் தான் வெளிநாட்டுக்கு தொழில் செய்ய போகிறாரா, வேலை செய்ய போகிறாரா, பிஸ்னஸ் பண்ண போகிறாரா, வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடிய பாவம் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கணும். எட்டாம் பாவத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். எட்டாம் பாவங்கிறது பிறந்த இடத்துலேருந்து தூர தேசங்களுக்கு நகர்த்தக்கூடிய பாவம். அவன் பிறந்த ஊருக்கோ பிறந்த மண்ணுக்கோ வரக்கூடாதுங்கிற பேரில் நகர்த்தக்கூடிய பாவம் எட்டாவது பாவம். பன்னெண்டாவது பாவம் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வெளிநாட்டுக்கு சுற்றுலாவுக்காக போகிறாங்களா, வேலைக்காக போகிறாங்களா, தொழிலுக்காக போகிறாங்களா, பிஸ்னஸ்க்காக போகிறாங்களா, வெளிநாடு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் எந்த காலகட்டத்தில் அமையப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பன்னெண்டாம் பாவத்தை வச்சு தான் பார்ப்போம். ஒரு மனுஷன் விரக்தியில் ஓடி போகிறோம் அப்படின்னா அந்த பன்னெண்டாம் பாவம் தான். சன்னியாச வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பாவகிரங்கள் பன்னெண்டாம் இடத்தோட தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சன்னியாச வாழ்க்கை வாழ்வாங்க. பன்னெண்டாம் இடத்தை சனி, செவ்வாய், ராகு இப்படிப்பட்ட கிரகங்கள் பார்த்தா சிறைவாசம் அனுபவிப்பாங்க அந்த காலகட்டத்தில், அந்த தசாபுத்தி நடக்கும்போது மட்டுமே. அப்போ பன்னெண்டாம் பாவத்தை வச்சு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தன்னுடைய மரணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இறுதி வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றிங்க, அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க, வணக்கங்க.